ஜெய்சந்திர பிரபாங்கி சேனலுக்கு உங்க எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம முக்கூடல் ஆறு சேர்மா தேவி ஆறெல்லாம் புடிச்சிட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு அப்படியே வர வழியில அக்கா இந்த ஊர் பேர் என்ன பேரு? கடையத்துல ஒரு நர்சரி இருக்கு, அங்க வந்து செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் என்னென்ன செடி எல்லாம் இருக்கு அப்படின்னு உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அந்த கார்டன் வந்து, அதாவது நர்சரி இருக்குல்ல, அந்த நர்சரி கிட்டத்தட்ட 10 ஏக்கரில் வச்சுருந்தாங்க. எல்லா வகை வகை வகையான செடிகள் செடிகள் வந்து எத்தனை வகைகள் உண்டோ அத்தனை வகைகள். இது வந்து அந்த தாமரை குளம், இதை தனியாக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வளர்க்கணும்னா வளர்க்கலாம். ஆமாம், ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க 10 ஏக்கரில். எங்களால் வந்து அன்னைக்கு நேரம் 10 சுற்றி பார்க்கறதுக்கு. செடிகளும் பரவாயில்ல, மலிவாக தான் இருந்தது, எல்லா செடியுமே இருந்தது. நான் இங்கே முன்னாடி நம்ம பெரிய வீட்டில் இருந்தப்போ ஆரஞ்சு செடி வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து 550 ரூபான்னு. நாங்கநேரிக்கு வர்ற வழியில் ஒரு பெரிய நர்சரி இருக்காங்க, வாங்கினேன். ஆனால் இங்கே வந்து 350 ரூபாயோ என்னமோ தான் சொன்னாங்க. பரவாயில்ல, அப்போது நான் வாங்கினது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விலை சொன்னாங்க. இப்போ வந்து இங்கே இப்போது ஒரு இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த மலிவான விலையில தான் நம்மளுக்கு கிடைக்குது எல்லா செடியும். அதாவது கிட்டத்தட்ட எந்த என்னெல்லாம் உண்டோ அத்தனை செடியும், அதுக்கப்புறம் அந்த தேக்கு, செம்மரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது. அதோட கண்கள் நிறைய வச்சுருந்தாங்க. இது முழுக்க முழுக்க மாமரம், மாமரம் அந்த கண், அதில் எத்தனை எத்தனை வகை உண்டோ அத்தனைக்கும் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய இடத்துல மாமரம் மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து மற்ற செடிகளுக்கும், இதுக்கு மட்டும் இல்லை மற்ற செடிகளுக்கும் இதே மாதிரி தான். குரோட்டன்ஸ் அப்படின்னா அந்த இடம் முழுக்க எத்தனை வகையான குரோட்டன்ஸோ அத்தனை வகையான குரோட்டன்ஸ். அதுக்கப்புறம் செம்பருத்தி அப்படின்னா அவ்வளோ செம்பருத்தி, சிகப்பு செம்பருத்தி, வெள்ளை செம்பருத்தி, அதுக்கப்புறம் பிங்க் நிறத்தில் உள்ள செம்பருத்தி, மஞ்சள் செம்பருத்தி இப்படி. அதுக்கப்புறம் அந்த அடர் பிங்க் நிறத்தில் இருந்தது ஒரு செம்பருத்தி, அந்த மாதிரி செம்பருத்திகள், அந்த மாதிரி வகை வகை வகையாக நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தான் நேரம் இல்லை. இப்படி ஒரு பண்ணை இருக்குது அப்படிங்கிறதே வந்து அக்கா கூட்டிகிட்டு போக போய் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமானு இந்த டைட்டில் வந்து என்னோடய தோழி கொடுக்க சொன்னால். பேர் வந்து பிரியா அப்படின்னு பேர். அவள் என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த மாதிரி வைப்பா நல்லாயிருக்கும் அப்படி சொன்னால், பிரியாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து தண்ணி பழம், இது சப்போட்டா, அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ வாட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சாங்க, அந்த செடி கூட இருந்தது. அதில் உள்ள ஒரு பழத்தை எடுத்து நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். இதெல்லாம் சப்போட்டா, சப்போட்டாலையும் எத்தனை வகை உண்டோ அத்தனை வகைகள். இந்த ஒரு கிலோ இதுதான் தண்ணி பழம், இதை வந்து இதுக்குள்ளே பிரித்தா தண்ணி இருக்கும், அப்புறம் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று பிரித்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பக்கத்தில் வந்து கேக்டஸ் கள்ளி செடி, என்ன என்ன வகை உண்டோ அது அத்தனையும் அடுக்கி வச்சுருந்தாங்க, ஆச்சரியமாக பார்த்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் இது வந்து என்ன பூன்னு நான் கேட்டுக்கல, செடி நல்லா இருந்தது, அந்த பூ நல்லா இருந்ததுன்ன உடனே அது பக்கத்தில் நின்று நாங்கள் புகைப்படமெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ ஒரு வெள்ளை வகையான பூ, அது நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படின்னால மல்லிகைப்பூ ஞாபகம் வந்துடுச்சு, அதை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேயுமே குரோட்டன்ஸ் தான் வச்சுருந்தாங்க, முழுக்க முழுக்க குரோட்டன்ஸ். அந்த பக்கத்துலேயுமே மாமரக்கன்றுகள், அந்த இடது பக்கமாக இது முழுக்க கொய்யா மரம், அப்புறம் தென்னை மரக்கன்றுகள் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கூடாரம் மாதிரி பச்சை கலரில் போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் இது வந்து ரோஜா செடி. ரோஜா செடியில் எத்தனை வகை உண்டோ அத்தனை வகை, இங்கேருந்து அங்கே முடிகிற வரைக்கும் ரோஜா செடி வகைகள். அப்புறம் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்து செம்பருத்தி, அத்தனையும் வகை 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 வகையான செம்பருத்தி செடிகள். இதை பார்க்குறதுக்கே வந்து நிறைய வேலையாட்கள் அவங்க வச்சுருக்காங்க, நிறைய எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பாக. நாங்கள் போன நேரத்தில் அப்படியே தூறல் விழுந்துட்டே தான் இருந்தது. இந்த செடிகள் வந்து இவ்வளோ பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த மண்ணோட சிதோஷனம், அந்த காற்றோட தன்மை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எங்கே பார்த்தாலும் பசுமை தான், பசுமை 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 பசுமை. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான செடிகள் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். என்னோடய தோழி நந்தான் பேர், அவங்க தான் நிறைய செடி வாங்கினாங்க, அக்காவும் நிறைய செடி வாங்கினாங்க.
அக்கா சொல்லியிருக்காங்க, நம்ம வீடு இப்போ கட்டிகிட்ருக்கோம்ல, கெட்டினதுக்கப்புறம் சொல்லுங்கள், இங்கே வந்து என்னென்ன செடியெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து சீட் ஸ்டார்டராக ஏதோ சொன்னாங்க, உள்ள விதையை போட்டு வச்சுருக்காங்க, இனிமேல் தான் வளரும் போல். ஆமாம், இது எல்லாமே அதுக்காக தான் பதப்படுத்தி வச்சுருக்கிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த வீடியோ எடுத்தது வந்து ஸ்வேதி குட்டி, என்னோடய தோழியோட பொண்ணு லேசா. ஸ்வேதிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. லேசாக அங்கங்கே அந்த ஒரு ஷேக்கிங் இருக்கும், அது குழந்தை தானே, அதனால் ஒரு குஷியில் வந்து அதை பார்த்த உடனே அந்த நர்சரியை பார்த்த உடனே குஷியில் அப்படி எடுத்துட்டா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வேதி குட்டிக்கு நன்றி. அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு செடியெல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து அந்த தோட்டத்திலேயே பண்ணையிலே, அதாவது அந்த நர்சரியில் பலாப்பழம் வச்சுருந்தாங்க. இந்த ஒரு பழத்தை வாங்கி நாங்கள் நாலு பேரும் பிரிச்சுக்கிட்டோம். ரொம்ப ருசியாக இருந்தது பழம். அவ்வளவுதான், மீண்டும் மூன்றாவது பகுதியில் நம்ம சந்திக்கலாம். அது என்ன பகுதிங்கிறத அப்புறமா சொல்கிறேன்.